அன்பார்ந்த சகோதர அல்லாவுடைய மாபெரும் மகத்தான அருளால் நாம் எல்லாம் ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லாவிதமான வழிகாட்டு வழங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா மதங்களை விட அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது தமிழில் நிறைய பழமொழி சொல்லுவாங்க சமுதாயத்தில் நிறைய பழமொழி இருக்குது வழக்கத்துல அதுல ஒரு பழமொழி என்னவென்று சொன்னால் ஒழுக்கம் உயர்வு தரும் என்று சொல்லுவாங்க நாம் ஒழுக்கத்தோடு வாழும்போது நாம் உயர்வு அடையலாம் சமுதாயத்தில் கண்ணியமா இருக்கலாம் வாழ்க்கையில நல்ல நிலையை அடையலாம் என்று சொல்வதற்காக புரிய வைப்பதற்காக இந்த பழமொழி சொல்லுவாங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த ஒழுக்கத்தை சொல்லுவது என்று சொன்னால் நாம் ஒழுக்கத்தோடு வாழ்வின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமான வழியாக இஸ்லாம் இஸ்லாமாரையும் சொல்லி காட்டுகிறது அப்ப ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அதிக அக்கறை செலுத்தக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னா அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லும் போது கூட அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் குலுக்கின் அதையும் நபியை நீங்கள் மகத்தான ஒழுக்கத்தில் நல்ல குணத்தில் இருக்கிறீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாடி துறை பற்றி சொல்லும் போது அல்லா சொல்ல புகழ்ந்து விஷயம் அப்ப அல்லாடி தூரை ஏற்றுக் கொண்டிருக்கிற நாம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னபடிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்திருக்கிற நாமே அல்லாடி தூதர்தலில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் எப்படி தொழ வேண்டும் என்பது மட்டுமல்ல எப்படி நோம்ப வைக்க வேண்டும் என்பது பற்றி மட்டுமில்லை எப்படி குரானை ஓத வேண்டும் அப்படி என்ற விஷயம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கணும் என்ற விஷயத்தையும் நவீல் நாயகம் சல்லலேசமரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒழுக்கம்னா என்ன எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஒரு காரியத்தை எந்த மாதிரி செஞ்சா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் நல்லது ஒரு காரியத்தை எந்த மாதிரி செஞ்சா அதுல பாதிப்பு ஏற்படும் செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அது ஒழுக்கம் எப்படி செய்யக்கூடாது அது ஒழுக்க கேடு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் எல்லா விதமான ஒழுக்கத்தை பற்றியும் இஸ்லாம் சொல்லி காட்டு வணக்க வழிபாடுகளை மட்டும் மட்டும் கிடையாது ஆடை ஒழுக்கத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டு ஒரு ஆடை எப்படி அணியினு எப்படி அணியக்கூடாது ஒரு நம்ம தெருவுல போறோம் தெருவுல எப்படி நம்முடைய செயல்பாடு இருக்குன்னு இருக்கக்கூடாது ஒரு பொது வழியில் இருக்கிறோம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது இருக்காது ஒழுக்கம் இருக்கா இல்லையா ஒரு கழிவறை கழிவறைக்குள் போகும்போது எப்படி இருக்கணும் வெளியே வரும்போது எப்படி இருக்கணும் ஒரு தூங்க போறோம் தூக்கத்தோடைய ஒழுக்கத்தை சாம் சொல்லி காட்டுது பெற்றவங்கள்ட்ட நடக்க வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லி காட்டுது பெரியவங்கள்ட்ட கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லி காட்டு இப்படி ஒழுக்கம் என்பது ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிற விஷயம் கிடையாது ஒரு மனிதன் எதை செய்தாலும் எப்படி செய்யணும் அதான் ஒழுக்கம்ன்றது அந்த ஒழுக்கத்தை எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை வழிகாட்டுதலை எல்லாம் அல்லாடித்தோடு நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய தூதரை பற்றி அல்லா சொல்லி காட்டும் போது சொல்றேன் அலையும் நபிய நீங்கள் மகத்தான ஒழுக்கத்தில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலையாங்க ஒழுக்க வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒழுக்கத்தை அல்லா கேட்டாங்க எல்லா வயசுல எப்படி இருக்கணுமோ அந்த ஒழுக்கத்தை பல துவாவை ரசி கேட்டிருக்கிறாங்க அல்லாடி தூர் அவங்க கேட்ட துவாக்களை மட்டும் தோது அது பெரிய பட்டியல் போடலாம் என்ற அளவுக்கு ஏராளமான விஷயங்களை வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு தேவையான பல விஷயங்களையும் அல்லாவுடைய தவிர துவாவை கேட்டிருக்கிறாங்க அல்லாவுடைய தவிர செய்த ஒரு துவாவை நம்ம பார்க்கிறோம் முஸ்லீம் என்ற கருதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு வகிது நீலி அஹ்சின் அஹ்லாக் இறைவா எனக்கு உயர்ந்த ஒழுக்கங்களை தருவாயாக என்று ரசோ துவா செஞ்சாங்க யோசிச்சு மனித சமுதாயத்தையே வழி நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட தூதர் எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக திகழக்கூடிய தூதர் எந்த துறையை இட்டு வைக்கல எல்லா துறையை பற்றியும் எல்லா விஷயத்தை பற்றியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொன்ன நபிகள் சலுங்க அல்லா கிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன இறைவா எனக்கு உயர்ந்த ஒழுக்கத்தை கொடுப்பாயாக உன்னை தவிர யாரும் எனக்கு ஒழுக்கத்தை தர முடியாது நாம கேக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் நம்ம குழந்தைகளுக்கு கேட்கணும் நமக்கும் கேட்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு கேட்கணும் நம்ம குடும்பத்தார் கேட்கணும் எதைவா ஒழுக்கத்தை கூடு இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமா இன்னைக்கு மாறி போச்சு ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மனநிலை என்பது பல இடத்துல மாறி போச்சு எப்படி மனநிலை வருது ஏதாவது ஒரு ஒழுக்க கேடு நம்ம இடத்துல இருக்குன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு தவறு நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யோகியுமா எங்கிட்டதான் இருக்கா அப்படின்ற மனநிலை வருது தவறு என்பதை உணர்ந்து நம்ம பெருக்கிற காரியம் தப்பு என்பது குறைந்து நாம் பெற்று செய்கிற காரியமோ பேச்சோ சரியில்லை என்பது முன்பு அதை திருத்தி பதிலாக எப்படி மனநிலை வருது எல்லாருமே எல்லா விஷயமும் சரியா இருக்காங்களா தாங்க தப்பு செய்யல என்று அந்த ஒழுக்க கேடுகளை சமாதானப்படுத்தி கொண்டு அதை நியாயப்படுத்தி கொண்டு அந்த தவறுகளை தொடரக்கூடிய மனநிலை பல இடத்துல வருது பார்க்கறோம் ஒரு பொய் பேசுறாங்க வியாபாரத்துல யாருதான் வியாபாரத்தில் போய் பேசல நான் மட்டுமா போய் பேசுறோம் பெரும்பாலான பேர் வியாபாரத்தில் போய் தாங்க பேசுறாங்க

நம்ம இடத்துல புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம் என்பது முக்கியமானது ஒழுக்கத்தை அதிகம் அதிகமாக வலியுறுத்தினாங்க எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை கற்றுக் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு நம்ம செய்திகளை நபிகள் நாயம் அலை சாங்க மக்காவுல இருந்த தருணம் அபுதர் அல் கிபார் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க இஸ்லாத்துக்கு அப்ப வரல இவங்க மக்காவுக்கு வெளியே வேற ஊர்ல இருக்கிறாங்க இவங்க நபிகள் நாயம் சல்லேசி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க மக்கால ஒருத்தர் அல்லாவை பற்றி சொல்றாங்க ஒரே ஒரு இறைவனை பற்றி சொல்றாரு ஒரு புதிய கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாரு மக்களை சரிப்படுத்திட்டு இருக்கிறாரு மக்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நபீல் நாயம் சல்லலேசவர்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே இவங்க தன்னுடைய சகோதரர் கூப்பிட்டு நீங்க மக்காவுக்கு போய் அங்க புதுசா ஒரு பிரச்சாரம் நடக்குதா இல்லையா அந்த பிரச்சாரத்தோட அடிப்படையை தெரிஞ்சுட்டு வாங்க யாரு சொல்றா என்ன சொல்றாங்க கேட்டு வாங்க அவன் அனுப்பி வைக்கிறாங்க உன்ன சகோதரர் வராங்க மக்களை பார்க்குறாங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க நேரா தன்னுடைய சகோதரத்துல வந்து தன்னை அனுப்பி வச்ச அபுதர் அல் வந்து சொல்லி காட்டுறாங்க நான் போனேன் அந்த பணியை செஞ்சேன் நான் நீங்க யாரை பற்றி சொன்னீங்களோ அந்த நபரை நான் சந்தித்தேன் அப்படின்ட்டு நபீல் நாயம் சல்லலா சார்களை பற்றி ஒரே ஒரு வரியில ரத்தின சுருக்கமா சொல்லி காட்டுறாங்க ரைலாக் உயர்ந்த ஒழுக்கங்களை மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக கட்டளை இடக்கூடியவராக நான் பார்த்தேன் அவர் அடி ஒவ்வொரு விஷயமா சொல்லல ஒரே வரியில ரத்தின சுருக்கமாக எல்லாருக்கும் உரைக்கக்கூடிய வகையில கேட்டதுமே புரிந்து கொள்ளக்கூடிய வகைகளை சொல்றாங்க உயர்ந்த ஒழுக்கங்களை மக்களுக்கு கட்டளை இட்டு இருந்தார் எல்லா விஷயம் ஒழுக்கத்தையும் ரசலா கத்து கொடுத்தாங்க வேற அல்லாவை பத்தி மட்டும் சொல்லல மக்காவால் இருக்கும் போது கூட வெறும் அல்லாவை வணங்குங்க அவனுக்கு சிரிக்க வைக்காதீங்க மட்டும் சொல்லு அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராதீங்க பெண் குழந்தைகளை கொலை செய்யாதீங்க ஒழுக்கக்கேடான காரியங்களை மானக்கேடான காரியங்களை செய்யாதீங்க வட்டி வாங்காதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க திருடாதீங்க மோசடி செய்யாதீங்க அவதூறு சொல்லாதீங்க பொய்ய பரப்பாதீங்க பொய் பேசாதீங்க கண்டதையும் வணங்காதீங்க இதை எல்லாமே சேர்த்துதான் சொன்னாங்க அல்லாவை மட்டும் வணங்குன்ற பிரச்சாரத்தை மட்டும் ரசிலாங்க முன்னெடுக்கல வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அங்கே போதிச்சாங்க யார் வலிமையாக இருக்கிறீர்களோ அந்த வலிமையாக இருக்கிறவங்க எளிய மக்களை வதைக்காதீங்க கொடுமைப்படுத்தாதீங்க இதையும் சேர்த்து சொன்னாங்க இதை இன்னொரு சம்பவத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியும் மக்கள் நபிகள் நாயம் செல்லலாளர்கள் மதினாவுக்கு வந்த நேரத்தில் கிஜிரி ஆறாம் நூற்றாண்டில் ஆறாவது வருஷத்துல கிஜிரி ஆறுல மக்காலிருந்து மதினாவுக்கு வந்து ஆறாவது வருஷத்துல நபிகள் நாயம் சலவரசர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முஸ்லீம்கள் அழைத்து கொண்டு மக்காவில காபுத்துலாவை தவா செய்த போறாங்க ஆனா அவங்க விடல மக்கால இருக்கிறவங்க தடுத்துடுறாங்க அப்பதான் முஸ்லீம்களுக்கும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் மக்கா வாசிகளுக்கு இடையே ஒப்பந்தம் நடக்கிறது அதாவது உதபியா உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாறை பற்றி பேசுதா இருந்தால் இந்த உதேபியா உடன்படிக்கையை சொல்லாமல் பேச முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வரலாறு இந்த உதவியா உடன்படிக்கை அமல்ல இருக்கிற நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முக்கியமான நபராக அபு சுஃபியான் இருக்கிறாங்க அவங்க பின்னாடிதான் வராங்க மக்கா வெற்றியின் போது இவங்க சிரியாவுக்கு வியாபாரத்துக்காக போறாங்க அப்படி போயிருக்கிற நேரத்துல ரோம பேரரசுடைய மன்னர் கிழக்கு ரோம பேரரசுடைய மன்னர் ஹிராக்லியஸ் அவர் என்ன பண்றாருன்னா மக்காவில் நவீன நாயம் அவர்கள் செய்கிற பிரச்சாரத்தை கேள்விப்பட்டு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாடி தூதரைப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆள் அனுப்புறார் நீங்க சிரியாவுக்குள்ள போய் யாராவது மக்கள் இருந்து கூப்பிட்டு வாங்க போனவங்க நேரம் இவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க அபு சூப்பியான் கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்து மன்னர் முன்னால் நிறுத்தப்படுறாங்க இடையில டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாரு நான் சில கேள்விகளை கேட்பேன் அதுக்கு நீங்க அப்படியே பதில சொல்லணும் அபு என்ன சொல்றாங்க நான் ஏதாவது மாட்டி சொல்ல விட்டால் இருக்கக்கூடிய தோழர்கள் இவர் போய் பேசுகிறார் என்று சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து நான் எல்லா விஷயத்துக்கும் உண்மையை சொன்னேன் எதையும் நான் குறைக்கல அப்படியே சொன்னேன் அவங்க சொல்றாங்க அத்தனையும் சொல்றாங்க அதுல கேள்வி பல கேள்வி கேட்கிறார் என் மன்னர் அல்லாடி தோழருடைய குடும்பத்தை பற்றி பிரச்சாரத்தை பற்றி அவங்களுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி தற்காலத்தில் நடந்திருக்கக்கூடிய சூழலை பற்றி பல கேள்விகளை கேட்கிறார் அதுல ஒரு கேள்வி அவர் உங்களுக்கு எதை போதிக்கிறார் என்னத்தை உங்களுக்கு சொல்றாரு அப்ப அப்போ அபுசுபியா நிறைய என்ன சொல்கிறாங்க ஏ முருண்ணா சலாத்தி வ ஜகாத்தி வ சில தீவல் அஃபாஃப் தொலைச்சொல்லி எங்களுக்கு கட்டளை போடுகிறார் அல்லாஹ் வணங்குங்க சரியா வணங்கன்னு கட்டளை போடுறாரு ஜகாத்து கொடுக்க சொல்லி கட்டளை போடுறாரு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று சொல்லுகிறார் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறாரு எல்லா அவசியத்திலும் ஒழுக்கத்தோடுங்க நம்மள்கிட்ட வரணும் இபாதத்துகள் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஆடை அணியில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் நம்ம வரணும் ஆடையில சகட்ட மேனைக்கு இஸ்லாம் தடுத்த முறையில் ஆடை அணிஞ்சுட்டு போகக்கூடாது அதே மாதிரி ஒரு முடியா இருக்கு முடி முடி விஷயத்தில கூட நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுத்துருக்காங்க பரட்டத்தலையா சுத்தக்கூடாது நாம என்னை தேய்ச்சிருக்கணும் ஒரு மனிதரை பார்க்கறாங்க நஷ்டம் இல்லை பார்த்தா முடியெல்லாம் களைஞ்சு போய் கிடக்குது முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருள் இவருக்கு இல்லையா எந்த ஒரு சாதனமும் இல்லையான்னு சொல்லி ரசா கேட்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்ன பசங்களை பார்த்தோம்னா அவ்வளவு விஷயம் இது பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா சொல்றான் அந்த முடியை வந்து பாத்தீங்கன்னா படாத பாடு சுத்தி வலிச்சிருக்கிறான் சரைச்சிருக்கிறான் மேல மட்டும் என்ன மட்டும் தொப்பி போட்ட மாதிரி கருப்புகளை என்ன ரொட்டி துண்டு மேல தூக்கி வச்ச மாதிரி கருப்பா தெரியுது வி ஷேப்ல எல் ஷேப்ல ஹெச் ஷேப்ல பாக்ஸ் கட்டிங்க பசங்க இது பேரண்ட்ஸ் ஆமோதிக்கிறாங்க மார்க்கம் தெரியாதவங்க இருக்கிறாங்கன்னா வேற விஷயம் இஸ்லாத்துல இருக்கிறோம் ஒழுக்கத்தை கற்று கொடுத்திருக்கு குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாமும் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பெத்தவங்க ஒழுக்கத்துல கவனிக்கலைன்னு குழந்தைகள்ட்ட இருக்காது நம்ம இடத்துல வரணும் ஒழுக்கம் ஆடை விஷயத்துல தோற்றத்துல சாப்பிடுற விஷயத்துல குடிக்கிற விஷயத்துல அப்ப ஒழுக்கம் என்பது எல்லாத்திலையும் தனிப்பட்ட விஷயத்துல மட்டும் இல்ல சமுதாயம் சார்ந்த விஷயத்திலையும் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாத்தீங்களா அந்த விஷயத்திலயும் நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ரஷலா ஒழுக்கத்தை அதிகமா போச்சா இன்னைக்கு வந்து என்னன்னா சமுதாய ஒரு ஒரு ரோட்டில் போனாலும் கூட ஒரு வீதியில் இருக்க வேண்டிய ஒழுக்கத்தை சகாபாக்கள் சில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மதினாவில் சில சகாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரஷா சொல்றாங்க உட்காராதீங்கன்னு சொல்றாங்க அல்லாடி நாங்கள் சேர்ந்து கொள்வதற்கு கருத்துக்களை பரிமாறி கொள்வதற்கு இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ரசா அப்படின்னா அந்த பாதைக்குள்ள உரிமையை கொடுங்க அப்போ ரஷலா சொன்னாங்க அப்படின்னா பாதிக்குள்ள உரிமை என்ன அலாளித்து வரேன்னு கேட்கும் போது சொன்னாங்க சலாம் வருவங்களுக்கு சலாம் சொல்லணும் தீமையான பொருளை கண்டா தூக்கி போடணும் அடுத்தவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது நன்மையை தீமை தடுக்கணும் பாதைக்கும் கூட ஒழுக்கம் இருக்குது ஆனா இன்னைக்கு அந்த பாதை விஷயத்துல ஒழுக்கம் என்னப்படுதான் இன்னைக்கு வாகனங்களை போகக்கூடிய இளைஞர்கள் அதுவும் குறிப்பா நல்ல கடை வச்சிருக்கூடிய ஆட்களா இருந்தாங்கன்னா முஸ்லீம் பையனுக்கு அந்த படிக்கக்கூடிய பையனுக்கு எதுக்கு காலேஜ் போறப்ப அவ்வளவு பல லட்சம் ரூபா கணக்குல காசு போட்டு

ஒரு பெரிய செல்வம் இருந்தால் மட்டும் சிறந்தவராக ஆயிரம் முடியாது பெரிய அறிவாளியா இருந்தால் மட்டும் சிறந்தவரும் ஆயிர முடியாது ரசலா ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இன்னமின் ஹயாரிக்கும் அக்சனுக்கும் அஹலாக்கா உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யாரு உங்களுடைய ஒழுக்கத்தில் சிறந்தவரோ அவர் உங்களில் சிறந்தவர் நம்ம ஒழுக்கனை என்ன நினைக்கணும் ஆண் பெண் சார்ந்த விஷயத்தோட சுருக்கி வச்சிடறாங்க அதுவும் கூட இன்னைக்கு மனல்ல மாறிப்போச்சு ஆண் பெண் சிறந்தவன் யாருங்க காசு அதிகமா ஒருத்த வச்சிருக்க ஆயிருவாரா நிறைய படிச்சிருக்கிறாரு நிறைய மார்க்கத்தை கத்து எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் அரசியலை பத்தியா ஆன்மீகத்தை பத்தியா நாட்டு நடப்பு பத்தியா சர்வதேச பிரச்சனை பத்தியா அக்குவேறு ஆணி பேச பேச முடியுமா ஒருவர் சிறந்தவராக நம் உண்மையாலுமே அல்லாவுடைய பாதையில் சிறந்தவராக திகழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய அளவுகள் நமக்கு சொல்லி அது முக்கியமான அளவுகள் என்ன ஒழுக்கம் தகுதி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனநிலை இன்னைக்கு பல சொல்லிட்டு மாறிடுச்சு அந்த காலத்துல ஒரு பிடி சிலரட் குடிக்கூடிய சகோதராக இருந்தாலும் கூட அந்த சகோதர கூப்பிட்டு நிற்க வச்சு இது செய்யக்கூடாதுங்க இது தப்புங்க இது மாதத்தில் ஹரான் நன்மையே தீமையை தடுக்கூடிய ஒரு பணியை செய்றீங்களா அதுவும் குறிப்பா ஒரு தாயியாகவோ ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது பத்து பேரோட இவரு ஒரு பதினோரு பேரா வந்து நிக்கிறார அந்த சகோதரம் சொல்லுவாங்க பிடி சில குடிக்காதுங்க தப்பு மிகப்பெரிய ஒரு மோசமான காரியம் உங்களுக்கும் பாதிப்பு சமுதாயத்துக்கும் பாதிப்பு ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு வீடு சிகரேட்ன்றதை தாண்டி ஒரு சமூக வழியில ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்க ஒழுக்கம்ன்றது மானக்கேடான காரியத்தையும் கூட இன்னைக்கு சர்வசாதாரமாக பார்க்கக்கூடிய மனநிலையெல்லாம் பல ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க கரெக்டா இருக்கிறாங்களா தவறே செஞ்சாலும் என்னங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்ப மறுமில வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுறோம் மக்களுக்கு நன்மையை தீமை தடுக்கிறோம் அதுக்கு நான் முன்மாதிரியா இருக்கணும் மறுமில வெற்றி பெற வேண்டும் இந்த தகுதியில் உறுதியா இருந்து மறைவில வெற்றி பெற வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஒழுக்கத்தை குடும்ப விஷயத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை சமுதாயத்தில் கடைபிடிக்க வேண்டிய தனிப்பட்ட விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை எல்லா விஷயத்தையும் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒழுக்கத்துக்கு ரசுலா அதிகம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க போருக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஜாபிர் அலி அவங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு வாகனத்தை வராங்க அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துல வராங்க அந்த செய்தியை பார்க்கும் போது ரொம்ப அந்த ரொம்ப மெதுவாக போகக்கூடியதாக ரொம்ப ஸ்லோவா போக்குதா இருக்கு ரொம்ப வயதானதா இருக்குது சோம்பெறித்தனமானதா இருக்குது ரசுலா பார்க்குறாங்க அந்த ரசுலாவும் அந்த நேரத்தில் பயணத்தில் இருக்கிறாங்க ஜாபீர் லலீலன்னு விட்டு கேட்கிறாங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இவங்க அவங்க வேக வேகமா போகும்போது இந்த செய்திக்கு பரிமாணப்படுது அப்ப அவங்க சொல்றாங்க திருமணமான செய்தியை சொல்றாங்க அப்ப ரசுதா கேட்கறாங்க நீங்க யாரை திருமணம் முடிச்சிருக்கீங்க ஏற்கனவே திருமணமாயி விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கீங்களா இல்ல திருமணமாக கண்ணிப்பெண்ணை முடிச்சிருக்கீங்களா ரசுதா கேட்கிறாங்க அப்ப அந்த சகாபி சொல்றாங்க அல்லாடித்துறை நான் விதவியான ஏற்கனவே மனம் முடித்து இவ்வாறு தயார் அந்த விதவி பெண் இருக்காங்கல்ல விதவி பெண்ணை நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் அப்ப ரசுதா கே கேப்பா நீங்க ஏன் அப்படி திருமணம் முடிச்சீங்கன்ற காரணத்தை கேட்கும் போது அவங்க அதுக்கு காரணத்தை சொல்றாங்க என்னுடன் பிறந்த சில சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கு நானும் அவங்கள பார்த்துக்கணும் வளர்க்கணும் நான் ஏன் பெண்ணை மனம் முடித்த பெண் என்னுடைய சகோதரிகளுக்கு அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கட்டித்தர வேண்டும் மனம் முடிச்சேன் ஒரு மேரேஜ் பண்றாரு அந்த நோக்கம் என்ன தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரிகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் மார்க்கத்தை கத்துக் கொடுக்கணும் அதுக்காக விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன்னு சொல்லும் போது அப்போ ஒழுக்கம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது செய்தி மூலம் நமக்கு என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம கத்து தரணும் வியாபாரம் காலையில போயிட்டா நைட்டு வரும் குழந்தைகள் எப்படி இருந்தா நமக்கு என்னன்னு விட்டுறக்கூடாது நாமளும் இருக்கிற அந்த ஆடு எல்லா விஷயத்திலையுமே உடல் சார்ந்த ஒழுக்கத்துல வீட்டை வீட்டு சார்ந்த ஒழுக்கத்தை வீட்டில் என்ன சுத்தமா இருக்கா சுத்தமா இல்ல எப்படி இருக்கு அதெல்லாம் பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க யார் என்னமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போடுவாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னைக்கு ஏதாவது சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா பேக்கு கவர்ல போட்டு போட்டு மேல இருந்து தூக்கி அறியாது இது ஒரு காலை நேரங்கள தப்பி தவறி சில இடங்களில் போனா மண்டையில தான் படா படா நுடுங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு நேரம் பத்து மணி தாண்டி போனா எந்த தெருவில் போனாலும் பயந்து தான் போக வேண்டிய சொல்லணும் மண்ணடிக்குள்ள இருக்கா இல்லையா ஒழுக்க சார்ந்த விஷயங்கள வீழ்ச்சி ரசுலா வந்து ஒரு பாதி சார்ந்த ஒழுக்கத்தை கத்து கொடுக்கறாங்க குப்பையில கவர் போட்டு பல பேர் அது எந்த மதவி சார்ந்த ஒண்ணு பொதுவாகவே மாடி விட்டு கீழே இறங்கி வரணுமா என்னத்தை போயிட்டு மேல தூக்கி வீசு குப்பைய அப்ப இந்த மாதிரி ஒழுக்கத்துல ரொம்ப வீழ்ச்சி இழந்தது இன்னைக்கு செய்தி சமயம் இந்த ஒரு வாரமாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு செய்தி நண்பர்கள் குளிக்க போறாங்க அந்த கூட வந்த நண்ப என்ன பண்றா அது இறந்து போன மனித பையன் வந்து முஸ்லீம் தான் கூட நண்பர்கள் இருக்கிறாங்க அவன் போ எல்லாரும் மது குடிச்சிட்டு போயிருக்காங்க மது குடிச்சிட்டு போனா அவன் தண்ணியில போகும்போது அப்படி மூழ்கி மூழ்கிக்கு போறான் கை இப்படி பிடிச்சி தூக்கிடலாங்க அந்த வீடியோ வைரல் ஆகுது இப்படி மூழ்கிட்டு இருக்கிறான் கையை பிடிச்சி அவன் தூக்கிடலாம் தூக்கல ஏன்னா எல்லாரும் மது குடிச்சிட்டு அவ்வளவு போதையில கடைசியா கண்ணும் அது வீடியோ வேற அதுல கண்ணு முன்னாடி அவன் என்ன பண்ணான் உசுருக்கு போராடி மூழ்கி செத்து போனார் செய்தியை பார்க்கிறோம் மது என்பது ஒரு காலத்துல மிகப்பெரிய தீமையாக பாட்டுறது ஒழுக்கத்துடைய வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டது எங்காவது ஓவரத்துல போய் எங்காவது மூளையில போய் என்ன பண்ணுவாங்க குடிச்சிட்டு வருவாங்க அவங்களோட வீட்டுக்கு வருமா அந்த வாசம் அடிச்சு கூடாது அவ்வளவு பில்டப் என்னென்னமோ பண்ணிட்டு என்னெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட்டா அந்த வாசத்தை மறைக்கணும் அப்படின்னு பண்ணுவான் இன்னைக்கு என்னாச்சு மது குடிப்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாறி மாறிப்போச்சு ட்ரிங்க்ஸ் அடிக்காதவங்க யாருங்க இருக்கிறா அப்ப முஸ்லீமா இருக்கிற நாம் நாம் இந்த கொள்கையில் இருக்கிற இஸ்லாம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான ஒழுக்கத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வணக்கம் சார்ந்தது மட்டும் கிடையாது எல்லா ஒழுக்கத்தையும் மனித சமுதாயத்துக்கு எதெல்லாம் பாதிப்பை தருமோ தொல்லையை தருமோ அடுத்தவங்களை நாசப்படுத்துமோ நாமும் நல்லா அறுப்ப இருக்கு அடுத்தவங்களுக்கும் நல்ல அறுப்பிற்காக தேவையான எல்லா ஒழுக்கத்தையும் இஸ்லாம் சொல்லி அந்த ஒழுக்கங்களை எல்லாம் வளர்த்துக்கொள்ளும் கேவலமான அருவறுப்பான பெரிய பாவங்களை யாரா செய்தால் அந்த ஒழுக்க கேடுகள் இருந்தால் என்னங்க அப்படின்னு துச்சமா மதிக்காம இது தப்பு என்று நமக்கு தெரிந்த சுட்டி காட்டக்கூடிய பண்பு நம்ம இருக்கணும் அல்ல இப்போ ஒழுக்கம் சார்ந்த விஷயம் நிறைய சொல்லி காட்ட நாளே நமக்கு ஏராளமான நன்மை தரக்கூடிய விஷயம் ஒழுக்கம் என்பது நம்ம சொல்ல சாப்பிடும் போது ஒழுக்கத்தை தூக்குறாங்க இதனால என்ன அப்படின்னு இல்லை ரசா சொன்ன மாதிரி ஒழுக்க உதறவுக்கு சாப்பிட அது நன்மைதான் தூங்க போறீங்களா படுக்கையை உதற சொல்றாங்க நாம் நம்ம உதவி அது அதுவும் நன்மை வாழ்க்கையில் ஒரு செருப்பு போடும் போதும் கூட வலது காலில் ஃபஸ்ட்டு போடணும் அப்புறம் இடது காலில் ஃபஸ்ட்டு போடுறது யார் கடைபிடிப்பாங்க ஏதோ ஒன்று செருப்பு போட்டு அரிசியில் ஓட்டு போட்டு போவோம் ரசுலா சொன்ன மாதிரி க செருப்பு போடுறோமா ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் அதில் ஒரு நன்மை ஒரு கழிவறைக்குள்ளே போனாலும் ரசுலா ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அதை கடு அதுக்கு எல்லாம் நன்மை அது அல்லாவிடத்தில் ரத்தின சுருக்கமாக சொல்கிறாங்க அல் பிர்ரு ஹுஸ்னு குலுக் நன்மை என்று சொன்னால் நல்ல குணங்கள் எல்லாம் நன்மை தரக்கூடியது ரஸ்லா சொல்றாங்க நல்ல ஒழுக்கங்கள் முடியா இருக்கட்டும் ஆடையா இருக்கட்டும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் தெருவை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்திலையும் வியாபாரமா இருக்கும் எல்லாத்திலும் ரஸ்லா சொன்ன மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அத்தனைக்கும் எல்லாம் நன்மை கொடுப்பான் ஒவ்வொரு சின்ன விஷயமாட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் நாமும் அந்த ஒழுக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேணும் மற்றவங்களுக்கு அந்த ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நாளை பத்தி சொல்றாங்கன்னா

அப்படியே அந்த உடல் வடிவம் இப்படிதாங்கிற அளவுக்கு அப்படியே இருக்குமா போடும் இன்னைக்கு வருதாங்க கூட அப்படி வந்துருச்சு இது வாங்கி தரக்கூடிய இவர்களும் கவனிக்கணும் வாங்கக்கூடியவர்களும் கவனிக்கணும் பருதா எதுக்கு போடுறாங்க அலங்காரத்தை மறை அந்த ஆடை ஒழுக்கம் ஆனால் பருதா என்ன சாதாரண ஆடை அவங்க அனுப்பிச்சிட்டு போனாங்க கூட அந்த அளவுக்கு ஈர்ப்பா இருக்காதுன்ற அளவுக்கு அந்த பருதா இன்னைக்கு அலங்காரமாக அவ்வளவு அடுத்தவர்களை கவரக்கூடிய வகையிலாக அதுல இருக்கமானதெல்லாம் இன்னைக்கு பரிதாபிக்கப்படுதா இல்லையா அப்ப பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு எல்லாருக்கும் தேவையான சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒழுக்கத்தை இஸ்லாம் கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் எப்படி இபாரத்தை விழிப்புணர்வு வந்திருக்குதோ அல்லாம் அல்லாடித்தரும் சொன்ன தான் தொழுகணும் நோம்பு வைக்கணும் நாம் சக்காத்து கொடுக்கணும் இபாரத்திலே சரியா இருக்கின்ற விழிப்புணர்வு நம்ம முந்தைய காலத்தை விட இப்போ மேல இருக்குதோ அது மாதிரி ஒழுக்க சார்ந்த விஷயத்து வரணும் தன்னிலும் சமூக அளவிலும் ஒழுக்கத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ரஷ்யா சொல்றாங்க அல்லாடி தூதர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க அல்லாடி தோரே ஒருவரை மறுமை நாளில் மக்களை அதிகமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை சொல்லுங்க எல்லாம் சொர்க்கம் ஆசைப்படுறோம் கண்டிப்பா நரகத்திலும் தப்பிக்க வேண்டும் இருக்கா இல்லையா அந்த தான் அந்த தான் அந்த இலைக்கு மறுமை வெற்றி என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதை பத்தி கேள்வி கேட்கப்படுது ரசாடித்துவரே மறுமை நாளில் மனிதர்களை அதிகம் அதிகமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை நீங்க சொல்லுங்க அப்ப அல்லாஹ் அடிதான் சொன்னாங்க தக்குவல்ல நீங்கள் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலையும் அல்லாவே பயந்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்ல நமக்கு அறிவுரை சொல்றாங்க நமக்கு போதிக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் மறுமினாலு யாரும் நல்ல கேரட்டா அது நிறைய நன்மை நமக்கு பெற்று தரும் அந்த நல்ல குணங்கள் என்ன இஸ்லாம் சொல்றதுதான் எந்த விஷயத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு எல்லா விஷயத்துலையுமே சின்னதாக சின்ன சின்ன விஷயம் விட்டுட்டு போயிடக்கூடாது

வழியை இஸ்லாம் கட்டுத்தருக்கிறது அதுல ஒரு விஷயம் என்ன ஒழுக்கம் என்பது சொல்லுவாங்க குணம் இல்லாத கல்வி குப்பையிலேன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் எவ்வளவுதான் படிச்சிருக்கட்டும் தெரிஞ்சிருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஃபேமஸா இருக்கட்டும் எவ்வளவு அறிவார்ந்தவராக இருக்கட்டும் குணம் இல்லை என்று சொன்னால் குணம்ன்றது என்ன ஒழுக்கம் சார்ந்த விஷயம் தானே குணம் இல்லாத கல்வி குப்பை இல்லை எவ்வளவு ஒழுக்க இல்லை அவர் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் எவ்வளவுதான் மதிப்பாக இருந்தாலும் எவ்வளவுதான் செல்வாக்கா இருந்தாலும் எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அந்த கல்வியோட நிலைமையை பல முறையாக அவங்க புரிய வைக்கிறாங்க இந்த ஒழுக்கத்தை மற்றவர்களே ஒழுக்கத்தை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க இஸ்லாம் சும்மா விடுமா அப்போ ஒழுக்கத்தை நமக்கு அதிகமாக போதித்திருக்கிறது நாமும் கவனம் எடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதில் கவனத்தை செலுத்த வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒழுக்கத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த புரிதலை வல்லார்கமான் நாம் கொடுப்பான் என்று கூறி இந்த உரையை முடித்தவர்கள் அஸ்லாம் வரைக்கும்